வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். பற்களில் சொத்தை, பல்வெளி, இந்த மாதிரி பல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், பல் முளைத்த குழந்தைகள் முதல் பல் போகும் நிலைமையில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் வரை அனைவருமே பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஸோ நாம் எல்லாருக்குமே பற்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. நாம் சாப்பிடக்கூடிய உணவை நன்றாக அரைத்து சாப்பிட உதவுவது வந்து பற்கள் தான். பற்களினுடைய உறுதியை பாதிக்கும் வகையில் அது பல்லின் வேர் வரை இறங்கி அருகில் இருக்கும் பற்களையும் பாதிக்க தொடங்கிறது. பாதிப்பு அதிகரித்து வலி எடுக்கும் வரை காத்திருக்கிறதுனால பல்லை அகற்ற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை கூட நேரிடும். அதனால் ஆரம்ப கட்டத்திலேயே கை வைத்தியத்தை உரிய முறையில் நாம் செஞ்சுட்டு வந்தால் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய பல் சொத்தை மற்றும் பல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்மளுடைய பற்களை நம்மளாலேயே காப்பாற்ற முடியும். அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அது வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நாயுருவி தான். நாயுருவின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது நம்மளுடைய சின்னஞ்சிறு வயது தான். அதை பற்றின ஒரு சின்ன மெமரியை வந்து நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நாயுருவின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை எல்லா பருவ காலத்திலையுமே ரொம்பவே சர்வசாதாரணமான முறையில் கிடைக்கக்கூடியது. அதிகமாக இந்த செடியை மழைக்காலங்களில் எல்லா இடத்துலையும் நம் அனைவராலையுமே பார்க்க முடியும். சாதாரணமான மூலிகைகள் கூட அசாதாரணமான பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் அது வந்து நாயுருவி தான். இந்த செடி தரிசு நிலம், வேலியோரங்கள், காடு, மலைகள் என எல்லா இடங்கள்லையுமே வளரக்கூடியது. இதோட இலைகள் பார்க்க முட்டை வடிவம் மாதிரி இருக்கும். தண்டில் இருந்து கதிர் போல செல்லும். அது அரிசி போன்ற முட்கள் கூட அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதோட பூக்கள் வந்து பச்சை நிறத்திலையும் காய்கள் வந்து ஐந்து விதைகள் போன்று இருக்கும். இதோட விதை வந்து ஒட்டி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதுனால விலங்குகள், மனிதர்கள், சாதாரணமாக நம்மளுடைய ஆடை கூட இது மேலே படும்போது ஒட்டிக்கிடுது. ஸோ அது விழக்கூடிய இடங்களிலையும் இது முளைக்கக்கூடிய தன்மையை வச்சிருக்குது. இது பாறைகளிலும் துளிர்த்து வளரும் அப்படிங்கிறதுனால இதை வந்து கல்லுருவி செடின்னு கூட சொல்லுவாங்க. பல் பிரச்சனைகளும் வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்க, பற்களை வந்து பளிச்சுன்னு இருக்க இந்த நாயுருவி இலைகள் வந்து ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குது. பற்களில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகளை நீக்கவும், பல் சொத்தை, பற்கூச்சம், ஈறிகளில் வலி, ஈறிகளில் வீக்கம் போன்றவற்றை போக்கி பற்களை வெண்மையாக மாற்றவும் உதவுது. மூலிகைகளில் நாயுருவி ரொம்பவே முக்கியமானது. நாயுருவி வேரை எடுத்து சின்ன சின்ன குச்சிகளாக வெட்டி பல் துளக்க இதை பயன்படுத்தலாம். இதை கொண்டு நாம் பற்பொடியும் தயாரிக்கலாம். நாயுருவி வேரை உலர வச்சு பொடிச்சு சளிச்சு வச்சு இந்த பொடியை வந்து வச்சு நாம் பல் துளைக்கிட்டு வந்தோம்னா பற்கள் வந்து பல வளனு மின்னும். நாயுருவி வேர் கூட கடுக்காய், தன்றிக்காய், ஏல அரிசி, கிராம்பு, சுக்கு, கருவேலப்பட்ட, இந்து உப்பு, இது எல்லாத்தையுமே வச்சு தயாரிக்கக்கூடிய பற்பொடி வந்து நம்முடைய பற்களை வந்து வலுப்பெறச் செய்யுது. அதுக்கப்புறமா நம்முடைய பற்களிலும் நம்முடைய வாய்ப்பகுதியிலும் நோயினுடைய எதையுமே அண்டாமலை நம்மளுடைய பற்களை வந்து உறுதியாக வச்சிருக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. நாயுருவி வேர் கூட கடுகு எண்ணெய், உப்பு சேர்த்து நாம் வந்து துளக்கிட்டு வந்தோம்னா பல்வலி இருக்காது. சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறுதல், சிறுநீர் தாரையில் எரிச்சல், சிறுநீர் தாடை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து நாயுருவி சமூல விழுதை அரைச்சி சிறு நெல்லிக்கை அளவுக்கு எடுத்து அதை வந்து பால் கூட கலந்து குடிச்சிட்டு வரணும். இப்படி 5 நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். சிறுநீர் வராமல், சிறுநீர் கடுப்பு இருக்கிறவங்க வந்து நாயுருவி கதிர் விடாத இலையை எடுத்து இடித்து அதை சாறு பிழிஞ்சி அது கூடவே அதுக்கு சர்வசாதாரணமான அளவில் வந்து தண்ணீர் கலந்து 3 வேளையும் 3 ml அளவுக்கு எடுக்கணும். இதை தொடர்ந்து அதுக்கு அப்புறமா, அதாவது இதை குடித்ததுக்கு அப்புறமா கண்டிப்பான முறையில் பால் குடிக்கணும். இதனால்
தடைப்பட்ட சிறுநீர் வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே வெளியே வந்துடும். மேலும் உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு நீரும் சிறுநீர் கூடவே கலந்து வெளியேறிறது. மூல நோயால் அவதிப்படுறவங்க அநேகர் அந்த மூல நோயிலையும் குறிப்பாக இரத்த மூலம் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க நாயுருவி இலையை பயன்படுத்தலாம். அதுக்கு நாயுருவி இலையை அரைச்சி பசையாக்கி சம அளவு அது கூடவே நல்லெண்ணெய் கலந்து குழச்சி சாப்பிடணும். ஒரு வாரம் வரை தொடர்ந்து காலை மாலை என இரு வேளைகளிலும் சாப்பிட்டா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதுக்கு 10 ml அளவு எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இதனுடைய இலையை அரைச்சி நெல்லிக்காய் அளவு எடுத்து அதை வந்து எரும மாட்டு பாலில் இருந்து தயார் பண்ணக்கூடிய தயிரில் காலை மாலை 2 வேளைகளிலும் சாப்பிட்டுட்டு வந்தாலும் இரத்த மூலம் வந்து சரியாக போயிடுது. நாயுருவி விதைகளை நிழலில் காய வச்சு இடித்து அதை பொடி பண்ணி துத்தி கீரையுடன் சேர்த்து வதக்கி அதை சாதத்து கூட, அதாவது நாம் சாப்பிடக்கூடிய சோறு கூட கலந்து சாப்பிட்டுட்டு வந்தால் எந்த விதமான மூலமாக இருந்தாலும் அது பறந்து போயிடுது. நாயுருவி இலையை மஞ்சள் கூட கலந்து அரைச்சி முகத்தில் வச்சு பூசிட்டு வந்தோம்னா நம்முடைய முகம் வந்து பளபளப்பாகுது. அது மட்டும் அல்லாமல் இதை வந்து மூலம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கிறதுனால மூலத்தினால் உண்டாகக்கூடிய எரிச்சல் வந்து தணிஞ்சு போயிடுது. நாயுருவி இலை பருப்பு சேர்த்து சமைச்சு சாதத்துடன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி அனைத்துமே வெளியேறிடுது. இருமல் இருந்தாலும் அது வந்து உடனுக்குடனே குறைய தொடங்கிடும். நாயுருவி வேரை உலர்த்தி அதை வந்து பொடி பண்ணி சிட்டிகை அளவு, அந்த பொடி கூடவே அதே சம அளவு சிட்டிகை அளவு மிளகுத்தூள் கலந்து அதை தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டு வந்தால் இருமல் வந்து குணமாகும். காய்ச்சல் இருக்கும்போது நாயுருவி இலையோடு பனைவெல்லம் மிளகு பூண்டு சேர்த்து அரைச்சி சிறு நெல்லிக்காய் அளவு நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா காய்ச்சல் வந்து குறைஞ்சிருது. வளரும் பிள்ளைகளுக்கு வந்து இதை கஷாயமாக காய்ச்சியும் வடிகட்டி கொடுக்கலாம். சரும பிரச்சனைகளை தீர்க்கிறதுல வந்து நாயுருவி ரொம்பவே சிறப்பான முறையில் செயல்படுது. நாயுருவி இலையை அம்மியில் வச்சு அதை அரைச்சி சொறி சிரங்கு படை போன்ற தோல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இடத்துல தடவணும். இதை வந்து நைட் நேரத்தில் தடவிட்டு காலையில் வந்து சோப்பு போட்டு கழுவிடணும். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயை வந்து அந்த இடத்துல நாம் தடவிட்டு வரணும். அதுக்கப்புறமா மறுநாளும் இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்படி வந்து நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய தோல் நோய்கள் அனைத்துமே சரியாயிருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த நாயுருவினுடைய அற்புதமான பலன்களும் பயன்களையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Let's go.